1992 டிசம்பர் 6. இந்துக்களும் இஸ்லாமியர்களும் செறிவாக வாழ்ந்து வந்த கங்கை சமவெளியின் அந்த புனித நகரம் நடக்கவிருக்கும் அசம்பாவிதத்திற்கு தயாராகிக் கொண்டிருந்தது. எதுவும் நடக்கக்கூடாது என்ற பரிதவிப்பில் இஸ்லாமியர்களும், எப்படியாவது நடத்திவிட வேண்டும் என்ற பரபரப்பில் இந்துக்களும் தத்தமது கடவுளை வேண்டிக் கொண்டிருந்த சமயத்தில் காவல்துறை செய்வதறியாது திகைத்து நின்றது. காரணம், இந்தியாவெங்கும் இருந்து ஏறத்தாழ 200,000 கரசேவகர்கள் திரண்டு இருந்தனர். எல்லாம் கைமீறி போயிருந்தது. சுதந்திர இந்தியாவின் மிகப்பெரும் கலவரத்தின் மைய புள்ளியாய் அது நடந்தது. இந்திய பெருநிலப்பரப்பில் நீடித்த நிலையான ஆட்சியை மௌரியர்களுக்கு பின் கட்டமைத்தவர்கள் முகலாயர்கள். அவர்களுக்கு முன்பே இஸ்லாம் இந்தியாவிற்கு வந்துவிட்டது. எத்தனையோ சுல்தான்கள் வந்திருந்தாலும், இம்மண்ணை ஆண்டிருந்தாலும், இந்திய பெருநிலப்பரப்பில் கலாச்சாரம், பண்பாடு, இனம், மொழி தாண்டி அரசாட்சியிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள் முகலாயர்கள். அந்த முகலாய பேரரசின் விதைதான் பாபர். சாகிருத்தீன் முகம்மது பாபர். பானிபட் போரில் வென்று இந்தியாவில் முகலாயர்களின் ஆட்சியை நிறுவினார். இது முகலாய படையெடுப்பு என்று சொல்லப்படுகிறது. உண்மையில் பாபர் வென்றது டெல்லி சுல்தான் இப்ராஹிம் லோடி என்ற இஸ்லாமிய அரசனை. பானிபட் வெற்றிக்கு பிறகு சில ராஜபுத்திரர்களையும் பீகாரையும் வென்ற பாபர் அவரது ஆட்சி அதிகாரத்துக்குட்பட்ட ஃபைசலாபாத் அருகில் மசூதி ஒன்றை கட்டினார். அந்த மசூதி கட்டப்பட்ட இடம் அயோத்தி. அந்த மசூதியின் பெயர் பாபர் மசூதி. கால் நூற்றாண்டுக்கும் மேலாக பலத்த பாதுகாப்பில் இருக்கும் ஒரு கங்கை சமவெளி நகரம், எப்போதும் செய்திகளில் இடம்பெறும் இந்த நகரம்தான் இந்தியாவின் மத அரசியல் மையம். இந்த நகரில் இருக்கும் சில ஏக்கர் நிலம்தான் இன்றைய நவீன அகிம்சா இந்தியாவின் பல வன்முறைகளுக்கு காரணம். இந்து புராணங்களின்படி மகாவிஷ்ணுவின் அவதாரமான ஸ்ரீராமச்சந்திரன் பிறந்த இடம் அயோத்தி. ராமராஜ்யத்தின் தலைநகராக சொல்லப்படும் அயோத்தியில் ராமருக்கு கோவில் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அந்த கோவிலை இடித்துவிட்டு அல்லது அதன் மேல் கட்டப்பட்டதுதான் பாபர் மசூதி என்றும் சொல்லப்படுகிறது. அதனால் அதை இடித்துவிட்டு அங்கு மீண்டும் ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்பதே ராமராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் என்பவர்களின் அரை நூற்றாண்டு முழக்கமாக இருந்தது. பாபர் மசூதியை இடித்துவிட்டு அங்கு ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்ற எண்ணம் சுதந்திரத்திற்கு முன்பே இந்து தேசியவாதிகளால் உருப்பெற்றிருந்தது. அது உயிர் பெற்றது. 1942 பாபர் மசூதி இடிக்கப்பட்டதற்கு முன்பு இரண்டு விஷயங்கள் இந்துத்துவ சக்திகள் தரப்பில் தொடர்ந்து சொல்லப்பட்டு வந்தன. ஒன்று, பாபர் மசூதியில் எப்போதுமே தொழுகை ஏதும் நடைபெற்றதில்லை. இரண்டாவது, மசூதியினுள் ராமர் சிலை தன் பிறப்பிடத்தில் சுயம்புவாக தோன்றியது. இந்த இரண்டும் உண்மையல்ல என்றும் தொடர்ந்து நிறுவப்பட்டு வந்திருக்கிறது. 1947 இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது மத வெறியர்களால் லட்சக்கணக்கான இந்துக்களும் இஸ்லாமியர்களும் படுகொலை செய்யப்பட்டிருந்தனர். அதன் பிறகு காந்தி படுகொலை தொடர்பில் இந்து ராஷ்டிரம் அமைப்பதை நோக்கமாக கொண்ட RSS தடை செய்யப்பட்டிருந்தது. அப்போது கலாச்சார அமைப்பான இந்து மகாசபா தீவிரமாக செயல்பட்டு வந்தது. பாபர் மசூதியே ஒரு ஆக்கிரமிப்பு கட்டடம் என பிரச்சாரங்கள், துண்டு அறிக்கைகள் மற்றும் கூட்டங்கள் அயோத்தி முழுவதும் நடத்தப்பட்டன. 1949 டிசம்பர் 22 அபிராம் தாசு என்பவர் ராமர் சிலையை மசூதியினுள் வைத்து விட்டார். மறுநாள் இந்து மகாசபை ஆதரவு பத்திரிகைகள் அயோத்தியில் ஒரு அதிசயம் நிகழ்ந்துள்ளதாகவும், அங்கு தன் பிறப்பிடமான மசூதியினுள் ராமரது சிலை ஒன்று சுயம்புவாகவே தோன்றியுள்ளது என்றும் தலைப்புச் செய்திகளை வெளியிட்டனர். இந்து மகாசபையால் திரட்டப்பட்ட மக்கள் மசூதியை நோக்கி படையெடுக்கவே பூஜைகள், பாடல்கள் என கூட்டம் நிரம்பி வழிந்தது. வழக்கு நீதிமன்றத்திற்கு வந்தது. சிலையை அப்புறப்படுத்தலாம் என அதிகாரிகள் யோசனை தெரிவித்தாலும், அதனால் பெரும் கலவரங்கள் வரும் என்ற அச்சத்தில் மாவட்ட நீதிபதி நாயர் அதை நிராகரித்தார். நேருவின் தலைமையிலான மத்திய அரசு இந்த பிரச்சனை பற்றிய விவரங்களை தொடர்ந்து கேட்டு வந்தது. ஆனால் மாநில அரசு அயோத்தி முழு கட்டுப்பாட்டில் இருப்பதாக சொல்லி வந்தது.
ராமர் சிலை அங்கிருந்து அகற்றப்படவே இல்லை. பல காங்கிரசுக்காரர்கள் பாபர் மசூதி விவகாரத்தில் ஒரு இந்து என்கிற முறையில் வரவேற்கவே செய்தனர். மறுபுறம் சோசலிசம் மதசார்பின்மை என்று சொன்ன காங்கிரசின் சிறு பிரிவினர் இதனை மென்மையாக கையாண்டனர். காங்கிரசின் ஃபைசலாபாத் மாவட்ட செயலாளரும் காந்தியவாதியுமான அக்ஷய் பிரம்மச்சாரி இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டார். ஆனால் இந்து மகாசபையினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனாலும் அக்ஷய் பிரம்மச்சாரி இந்த பிரச்சனையை பிரதமரிடம் எடுத்துச் சென்றார். நேரு அவரை லால் பகதூர் சாஸ்திரியை பார்க்க சொன்னார். உத்தரப்பிரதேச உள்துறை அமைச்சராக இருந்த சாஸ்திரியோ அயோத்தியில் ஒரு பிரச்சனையும் இல்லை என சட்டசபையில் தெரிவித்தார். அக்ஷய் பிரம்மச்சாரியால் இறுதி மூச்சு வரை இஸ்லாமியர்களுக்காக போராட மட்டுமே முடிந்தது. வேறெதுவும் செய்ய முடியவில்லை. தங்கள் சொத்துக்கள் வீடுகளை இழந்து அகதிகளாக கிழக்கு பாகிஸ்தானுக்கு சென்றார்கள். பாபர் மசூதி இடிப்புக்கான விதை 1949 விதைக்கப்பட்டு விட்டது. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அயோத்தியில் 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பாபர் மசூதியை இந்துத்துவ கும்பல் ஒன்று தரைமட்டமாக்கி கொண்டிருக்கிறது என்று 1992 டிசம்பர் 6ஆம் தேதி மதியம் தகவல் வந்தபோது அப்போதைய பிரதமர் பி வி நரசிம்மராவ் தனது இல்லமான 7 ரேஸ்கோர்ஸ் சாலையில் தூங்கிக் கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. அதற்கு 2 நாட்களுக்கு முன்புதான் அப்போதைய மேற்குவங்க முதல்வரும் சிபிஎம் தலைவருமான ஜோதி வாசு பாபர் மசூதியின் மீது தாக்குதல் நிகழலாம் என எச்சரிக்கை விடுத்திருந்தார். சர்ச்சைக்குரிய அந்த இடத்தில் காங்கிரஸ் தலைவர் அர்ஜுன் சிங், உள்துறை செயலாளர் மாதவ் கோட்போலி உள்ளிட்டவர்களும் எச்சரிக்கையாக இருக்கும்படி அறிவுறுத்தினார்கள். மாறாக இந்து தேசியவாத கட்சியான பாஜகவைச் சேர்ந்த உத்தரப்பிரதேச முதல்வர் கல்யாண் சிங் கரசேவை அமைதியாக நடக்கும் என்று சொன்னதை நம்பினார் இந்தியாவின் மதசார்பற்ற கட்சியான காங்கிரஸைச் சேர்ந்த பிரதமர் நரசிம்மராவ். அதற்கு ஒரு வருடத்திற்கு முன்பு முதல்வராக பதவியேற்றுக் கொண்ட போதுதான் ராமர் கோவிலை கட்டுவேன் என்று சபதமிட்டிருந்தார் கல்யாண் சிங். பிபிசியின் முன்னாள் இந்திய செய்தியாளர் சார் மார்க் டூலி டிசம்பர் 6, 1992 நடந்த மசூதி இடிப்பை நேரடியாக பார்த்தவர். மசூதி இடிக்கப்பட்டு 13 வருடங்கள் கழித்து பிபிசி செய்தி இணையதளத்துக்கு எழுதும்போது 1992 டிசம்பர் 6 காலை கிட்டத்தட்ட 1.5 லட்சம் RSS தொண்டர்கள் அயோத்தியில் குவிந்திருந்த போது தான் தவறாக எண்ணிவிட்டதாக வருத்தப்படுகிறார். ராமரின் பிறப்பிடம் என தாங்கள் கருதிய ஒரு இடத்தில் அவர்கள் கோவில் கட்டும் பணியை தொடங்க எண்ணியிருந்தார்கள். மசூதியை தொடுவதில்லை என்றும் கட்டுமான பணியை கல்லெடுத்து வைக்கும் பூமி பூஜையாக மட்டுமே செய்வது என்றும் RSS உறுதியளித்திருந்தது. பின்னாளில் இந்தியாவின் துணை பிரதமராக இருந்த எல்கே அத்வானி அப்போது எதிர்க்கட்சி தலைவர், தவிரவும் மசூதியை இடித்து கோவில் கட்டும் பிரச்சாரத்தின் தலைவர். எந்த அசம்பாவிதமும் இருக்காது என பிரதமருக்கு அவர் உறுதியளித்திருந்தார். அயோத்தியில் காவல்துறையினரும் துணை ராணுவ காவல்துறையினரும் குவிக்கப்பட்டிருந்தனர். கோஷங்கள் எழுப்பியவாறு மசூதியை நோக்கி அலையலையாக சென்று கொண்டிருந்த இந்துக்களை காவல்துறையினர் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். துப்பாக்கிச் சூடு நடத்தக்கூடாது என்று அவர்களுக்கு கடுமையான உத்தரவுகள் போடப்பட்டிருந்தன என்று எழுதினார் பாபர் மசூதி இடிப்பை நேரில் பார்த்த பிபிசி செய்தியாளர் டூலி. 1992 இஸ்லாமிய சின்னமாக முகலாய வெற்றியின் அடையாளமாக பார்க்கப்பட்ட பாபர் மசூதியை இந்துத்துவவாதிகள் தாக்கியது முதன்முறையல்ல. அதற்கு முன்பு 1990 அக்டோபர் 31 மத்தியில் விபி சிங் ஆட்சியில் இருந்த போதும் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அப்போது நூற்றுக்கணக்கான சங் பரிவார தொண்டர்கள் கர சேவகர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பியவாறு அந்த இடத்துக்கு சென்றார்கள். கற்களை எரிந்து சுவர்களை சேதப்படுத்தி அந்த இடத்தில் காவி நிற கொடிகளை ஏற்றினார்கள். பிறகு அவர்களை காவல்துறையினரும் துணை இராணுவத்தினரும் விரட்டினார்கள். அந்த சம்பவத்தில் 22 இந்து தேசியவாதிகள் உயிரிழந்தார்கள். மசூதியிலிருந்து கீழே விழுந்தபோது சிலர் இறந்தார்கள். மேலும் சிலர் காவல்துறையினருடனான மோதலில் இறந்தார்கள். தனது வாழ்வின் மிக மகிழ்ச்சியான நாள் என்று அதை விவரித்தார் அத்வானி. லால் கிருஷ்ண அத்வானி ஒருங்கிணைந்த பிரிட்டிஷ் இந்தியாவின் 2வது மிகப்பெரிய நகரான தற்போதைய பாகிஸ்தானின் கராச்சி நகரில் பிறந்து RSS-இல் வளர்ந்த ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி, பாரதிய ஜனதா கட்சியின் சிற்பிகளில் ஒருவர். பாஜகவை ஆட்சி அதிகாரத்தில் அமர வைத்ததே அத்வானியின் செயல்பாடுகள்தான் என்று சொல்லப்படுவதும் உண்டு. 1980 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெறும் 2 தொகுதிகளில் மட்டுமே பாஜக வென்றிருந்தது. அதன்பின் பாஜகவின் தலைவராகிறார் அத்வானி. 1984
விஸ்வ இந்து பரிஷத் ராமர் கோவில் கட்டுவதற்கான குழுவை அமைத்ததன் மூலம் புகைந்து கொண்டிருந்த இந்த பிரச்சினை வெளிப்படையாக்கப்பட்டது. அத்வானி தலைமையிலான பாஜக அதன் பின்னணியில் இருப்பதாக சொல்லப்பட்டது. 1989 ஜூன் 11 இமாச்சல பிரதேசத்தின் பாலம்பூரில் நடந்த செயற்குழு கூட்டத்தில் அயோத்தி பிரச்சனையை வெளிப்படையாகவே கொண்டு வந்து தீர்மானம் இயற்றியது பாஜக. ராம ஜென்மபூமி மீட்பு பெயரில் அத்வானி நடத்திய ரத யாத்திரைகளும் அதன் தொடர்ச்சியான பாபர் மசூதி இடிப்புமே பாஜகவை ஆட்சி அதிகாரத்தில் அமர வைத்தது. மசூதி இடிப்புக்கு 5 மாதங்களுக்கு முன்பு, அதாவது 1992 ஜூலையில் அத்வானி நாடாளுமன்றத்தில் இவ்வாறு சொன்னார். 1984 2 தொகுதிகளில் மட்டுமே ஜெயித்த நாங்கள் 1991 117 தொகுதிகளில் ஜெயித்திருப்பதை நீங்கள் உணர வேண்டும். நாங்கள் அயோத்தி பிரச்சனையை கையில் எடுத்ததாலேயே எங்களுக்கு இந்த வெற்றி கிடைத்தது என்றார். அப்போதுதான் அவர் கட்சி மக்கள் தொகை மிகுந்த உத்தரப்பிரதேச மாநில தேர்தலிலும் வெற்றி பெற்றிருந்தது. 1992 அத்வானி மேற்கொண்ட சோம்நாத் ரத யாத்திரைதான் பாபர் மசூதி இடிப்பிற்கு இட்டுச் சென்றதாக சொல்லப்படுவதுண்டு. ஆனால் அதற்கு முன்பும் அவர் ரத யாத்திரை மேற்கொண்டிருந்தார். 1990 செப்டம்பரில் அத்வானி மேற்கொண்ட ரத யாத்திரையின் தொடர்ச்சியாக பாபர் மசூதியை நெருங்கிய கரசேவகர்களை பிரதமர் VP சிங் கடும் நடவடிக்கைகளால் கட்டுப்படுத்தினார். சில சேதங்களோடு பாபர் மசூதி தப்பித்தது. ஆனால் 1992 அப்படியாக இருந்திருக்கவில்லை. அதற்கு காரணமாக உத்தரப்பிரதேச முதல்வர் கல்யாண் சிங், முரளி மனோகர் ஜோஷி, வினய் கட்டியார், உமா பாரதி உள்ளிட்ட பலர் குற்றம் சாட்டப்பட்டனர். ஆனால் அவர்கள் அதை பற்றி கவலை கொண்டிருக்கவில்லை. பாபர் மசூதி தகர்ப்பை மிக பெரும் வெற்றியாக கருதினர். அதற்கு காரணம் பாஜக உள்ளிட்ட இந்துத்துவ அமைப்புகளின் பிரச்சாரம், அதன் தலைவர்களின் பேச்சுகள். 1992 டிசம்பர் 6 அயோத்தியில் கூடியிருந்த கரசேவகர்களுக்கு உணர்ச்சி உண்டாக்கும்படி பேசியதாக எல்கே அத்வானி மீது தொடரப்பட்ட வழக்கிலிருந்து அவரை ரேபரேலியில் இருந்த தனி நீதிமன்றம் 2003 செப்டம்பர் 19 விடுவித்தது. அப்போது அவர் துணை பிரதமராக பதவி வகித்தார். அத்வானிக்கும் இதர 7 பேருக்கும் இச்செயலில் இருந்த பங்கில் வித்தியாசம் இருக்கிறது என்றது தனி நீதிமன்றம். அந்த 7 பேரில் அப்போது மத்திய அமைச்சராக இருந்த முரளி மனோகர் ஜோஷியும் அடக்கம். உடனே முரளி மனோகர் ஜோஷி தனது பதவியை ராஜினாமா செய்தார். அத்துடன் மசூதி இடிப்பில் அத்வானிக்கும் எங்களுக்கும் வெவ்வேறு பங்கு இருப்பதாக கருதுவதில் நியாயமே இல்லை என்றார். அத்வானியை விடுவித்து ரேபரேலி நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை அலகாபாத் உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. இதனால்தான் அத்வானி, ஜோஷி மற்றும் 6 பேர் மீண்டும் சதிக்குற்றச்சாட்டின் பேரில் வழக்கை எதிர்கொண்டுள்ளனர். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது உத்தரப்பிரதேசத்தின் முதல்வராக இருந்த பாஜகவின் கல்யாண் சிங் BBC இந்தி ரேடியோவின் நிருபரிடம் 2003 பேசும்போது இவ்வாறு சொல்கிறார். சதியை பொறுத்தவரை எனக்கு எதுவுமே தெரியாது. என்னிடமிருந்து அது மறைக்கப்பட்டிருக்கிறது. நான் ஏமாற்றப்பட்டேன். ஒட்டுமொத்த சங் பரிவாரமும் எனக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்தது. மசூதி இடிப்புக்கு பிறகு நான் கட்சியை ஆதரித்து பேசியவற்றை பொறுத்தவரை நான் கட்சியின் கோட்பாட்டுக்கு இணங்க செயல்பட்டேன். எனக்கு கட்சியில் பல வருடங்கள் அவ்வாறு பயிற்சி அளிக்கப்பட்டது. ஆனால் நான் இன்று சொல்வதுதான் உண்மை. பாஜகவின் இந்துத்துவம் என்பது மதவாதம், பாசிசம், அப்பாவிகளை கொல்வது. அவர்களுடைய இந்துத்துவ கொள்கைகள் வாக்குகளுக்காக மட்டுமே. நான் உங்களுக்கு சதிகாரர்களின் பெயர்களை சொல்கிறேன். RSS தலைவர் ராஜேந்திர சிங், KS சுதர்சன், அடல் பிகாரி வாஜ்பாய், அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, அசோக் சிங்கல் மற்றும் கிரிராஜ் கிஷோர். அது அவர்களுடைய கூட்டு சதி என்றார். பாஜகவின் மிதவாத முகமாக நீண்ட காலமாக அடையாளம் காணப்படும் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயும் பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் சந்தேகிக்கப்பட்டவர்தான். 1992 டிசம்பர் 5 அதாவது பாபர் மசூதி இடிப்பதற்கு 1 நாள் முன்பு லக்னோவில் வாஜ்பாய் ஆற்றிய உரையில் பஜனைகளையும் கீர்த்தனைகளையும் உச்சநீதிமன்றம் அனுமதித்தது. ஒருவர் மட்டும் பஜனைகளை செய்ய முடியாது. கீர்த்தனைகளுக்கு நிறைய பேர் கூட வேண்டும். நின்று கொண்டு கீர்த்தனைகளை செய்ய முடியாது. எவ்வளவு நேரம் ஒருவர் நிற்க முடியும்? தரையையும் சமன்படுத்த வேண்டும் என்று சொன்னார் வாஜ்பாய். யாகம் துவங்கிவிட்டால் சில கட்டுமான பணிகள் இருக்கும். இது குளிர்காலம்.
தென்னிந்தியாவிலிருந்து வந்தவர்கள் இம்மாதிரி காலநிலைக்கு பழகியவர்கள் இல்லை. அவர்களுக்காக ஒரு ஷாமியானா பந்தல் போட வேண்டியிருக்கும். நாளை என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது. அப்போது பாஜகவின் தலைவராக இருந்த முரளி மனோகர் ஜோஷி, சன்னியாசியான உமா பாரதி இருவரும் மசூதி இடிக்கப்பட்ட சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் புகைப்படம் ஒன்றும் இருக்கிறது. 1992 டிசம்பர் 6 சம்பவங்களுக்கு பின்னணியாக அமைந்த நடவடிக்கைகளின் சின்னமாக இந்த புகைப்படம் விளங்குகிறது. பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு 1998 பொதுத் தேர்தலில் அந்த கட்சி 179 தொகுதிகளை வென்றது. 1999 தேர்தலில் 182 தொகுதிகளை வென்று தேசிய ஜனநாயக கூட்டணியின் கீழ் கூட்டணி ஆட்சியையும் அமைத்தது. 1998 பாபர் மசூதி இடிப்பு தொடர்பாக அமைக்கப்பட்ட விசாரணை கமிஷன் அந்த விசாரணையின் முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட அத்வானியின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது. அப்போது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சியில் அத்வானி உள்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்தார். ரத யாத்திரை, பாபர் மசூதி இடிப்பு உள்ளிட்ட விஷயங்களில் பலரும் முரண்பட்டிருந்தனர். காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், ஜனதா தளம் போன்ற தேசிய கட்சிகளும் மாநில உரிமைகளை பேசிய கட்சிகளும் அதன் தலைவர்களும் எதிர்த்தனர். அதில் மிக முக்கியமானவர் லல்லு பிரசாத் யாதவ். எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் திரண்டிருந்த கரசேவகர்களுக்கு பாபர் மசூதியை இடிப்பதே நோக்கமாயிருந்தது. திரண்டிருந்த இந்து மக்களில் பலரும் பாபர் மசூதியை தங்களின் உரிமைக்கு எதிரான சின்னமாக பார்த்தனர். அயோத்தி பாபர் மசூதி இடிப்பு திட்டமிட்ட சதிச்செயல் என்று கோப்ரா போஸ்ட் புலனாய்வு இணையதளம் தெரிவித்துள்ளது. அதற்கு ஆதாரமாக இணையதளம் சார்பில் நடத்தப்பட்ட ரகசிய விசாரணைகளின் வீடியோ தொகுப்பும் வெளியிடப்பட்டது. இந்த ரகசிய வீடியோ பதிவில் வினய் கட்டியார், உமா பாரதி, கல்யாண் சிங், சுவாமி சச்சிதானந்த சாக்ஷி மகராஜ், மகந்த் ராம்விலாஸ் வேதாந்தி, சாத்வி ரித்தம்பரா, மகந்த் அவைத்தியநாத் மற்றும் சுவாமி நிருத்திய கோபால்தாஸ் உட்பட பாஜக, சிவசேனை, விஎச்பி மற்றும் பஜ்ரங் தளம் ஆகியவற்றின் முக்கிய தலைவர்கள் இடம்பெற்றுள்ளனர். இதில் 15 பேரை நீதிபதி லிப்ரான் கமிஷன் குற்றவாளிகள் என குறிப்பிட்டுள்ளது. 19 பேர் குற்றவாளிகள் என சிபிஐ தனது குற்றப்பத்திரிகையில் தெரிவித்திருந்தது. மேலும் பாபர் மசூதி இடிப்பை நேஷனல் சேம் என்றும் பத்திரிகைகள் அப்போது குறிப்பிட்டிருந்தன. பாபர் மசூதி இடிப்பிற்கு பிறகு இந்தியா முழுவதும் வன்முறைகள் நடைபெற துவங்கின. பம்பாய் நகரம் கலவரக்காடானது. கிட்டத்தட்ட 2000 உயிர்களையும் ஏராளமான சொத்துக்களும் சேதமாகி இருந்தன. கோவை குண்டுவெடிப்பு உள்ளிட்ட இந்தியாவில் நிகழ்ந்த பல தீவிரவாத செயல்களுக்கும் பாபர் மசூதி இடிப்பே காரணமாக்கப்பட்டது. ஏராளமான இளைஞர்கள் தீவிரவாத அமைப்புகளில் சேர பாபர் மசூதி இடிப்பு காரணமாக அமைந்தது என உளவு விசாரணை அமைப்பினர் தெரிவித்தனர். பாபர் மசூதி இடிப்பு இந்தியாவிற்கு வெளியேயும் எதிரொலித்தது. உலக நாடுகள் வருத்தம் தெரிவித்தன. பாகிஸ்தானிலும் வங்கதேசத்திலும் ஏராளமான கோவில்கள் இடித்து தள்ளப்பட்டன. குறிப்பாக பாகிஸ்தானில் இருந்த மிகப்பெரிய விஷ்ணு கோவில் இடிக்கப்பட்டது. இந்துக்களுக்கு எதிராக வன்முறைகள் நடைபெற்றன. இதனால் ஏராளமான பாகிஸ்தானிய இந்துக்கள் இந்தியாவிற்கு வரவேண்டிய சூழல் ஏற்பட்டது. அயோத்தி ராமர் கோவில் பாபர் மசூதி விவகாரத்தில் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் சமரச பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளார். இதற்கு ஆதரவும் எதிர்ப்பும் கிளம்பியுள்ளது. ஏற்கனவே முன்னாள் பிரதமர் சந்திரசேகர் தனது பதவிக்காலத்தில் பேச்சுவார்த்தைக்கு அச்சாரமிட்டார். அடுத்து காஞ்சி சங்கராச்சாரியாரான ஜெயேந்திரர் இரு தரப்பினரையும் நேருக்கு நேராக அமர வைத்து சமரசம் பேசினார். பிறகு துவாரகா பீடத்தின் சங்கராச்சாரியார் சுவாமி ஸ்வரூபானந்த் எடுத்த முயற்சியிலும் உடன்பாடு ஏற்படவில்லை. அடுத்து அயோத்தி ஹனுமன்கிரி மடாதிபதி மகந்த் கியான்தாஸ் சமரசம் பேச முயன்றார். இரு தரப்பினரையும் அவர் தனது மடத்தில் விருந்துக்கு அழைத்து பேசியதிலும் பலன் கிடைக்கவில்லை. பாபர் மசூதி இடிப்பு என்பது முடிவுரை அல்ல, அது ஒரு துவக்கம். முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டிய ஒரு துவக்கம். பாபர் மசூதி இடிப்பை இந்துக்களின் வெற்றியாக இந்துத்துவ அமைப்புகள் பார்க்கின்றனர். ஆனால் ஒப்பீட்டளவில் இந்த சம்பவத்தால் இந்துக்களுக்கும் இந்துத்துவத்திற்கும் தான் சேதம் அதிகம். பாஜக ஆட்சி அமைத்ததை தவிர